ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் உங்களுக்கு செஞ்சு காணிக்க போகிறது நேந்திர பழத்தை வச்சு பண்ணக்கூடிய ஒரு பழ அப்பம். யூஸ்வலாக பண்ணுவோம், இது அதுலேயே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்நாக்கு. ஃபஸ்ட்டு ஃபில்லிங் பண்ணிடலாம். தேங்காய், வெல்லம், அதுக்கப்புறம் கொஞ்சம் ஏலக்காய் தூள், அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. அந்த தேங்காயில் உள்ள ஈரத்தன்மையில் அந்த வெல்லம் வந்து கொஞ்சம் மெல்ட் ஆக ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி பிடிக்கும்போது கொஞ்சம் பிடிச்சி வரணும், அப்போ தான் நம்ம ஸ்டஃப் பண்ணும்போது அது பிரிந்து போகாது, இல்லாட்டி வந்து உதிர்ந்து போயிடும். இந்த பர்டிகுலர் டிஷ்ஷுக்கு வந்து நீங்கள் நேந்திர பழம் தான் யூஸ் பண்ணணும். எப்படி நம்ம பழாப்பம் பண்ணும்போது நேந்திர பழம் தானே யூஸ் பண்ணுவோம், அதே மாதிரி நல்ல பழுத்த நேந்திர பழத்தை தோலை எடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு கத்தியை வச்சு ஃபுல்லாக கட் பண்ணிடாதீங்க, ஒரு சின்ன கேப் மாதிரி கட் பண்ணுங்கள். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்குள்ளாடி தான் நம்ம வந்து ஃபில்லிங் இருக்குல்ல, நம்ம அந்த தேங்காய் ஃபில்லிங் அதை வந்து இதுக்குள்ளாடி தான் வைக்க போகிறோம். அதனால நீங்கள் அதுக்கு தக்கன ஒரு கேப் மாதிரி பண்ணிக்கோங்க, ஃபுல்லானால் வந்து வெட்டிடாமல் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணதுக்கப்புறமாட்டு நம்மளோட தேங்காவை எடுத்து நல்ல அந்த ஸ்டஃப் இதுக்குள்ளாடி நல்லா ஸ்டஃப் பண்ணுங்க. நீங்கள் வந்து எந்த அளவுக்கு ஸ்டஃப் பண்ணணுமோ அந்த அளவுக்கு ஸ்டஃப் பண்ணிக்கோங்க. நிறைய ஸ்டஃப் பண்ணிங்கன்னா நல்லது, ஏன்னா டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். அது நான் சொன்னேன்ல, அது அந்த பிடிக்கிற பதத்துக்கு வந்தால் தான் இந்த மாதிரி நீங்கள் ஸ்டஃப் பண்ணும்போது அது உதிர்ந்து போகாது. இந்த ஸ்டஃபிங்கில் நீங்கள் வேணும்னா நட்ஸு கூட போட்டுக்கலாம், அது உங்கள் இஷ்டம், அந்த பிடிச்ச நட்ஸ் கூட போட்டுக்கலாம். இப்போ அவுட்டர் கோட்டிங்க்கு மைதா மாவு, அரிசி மாவு, கொஞ்சம் சுகர், அப்புறம் வந்து உப்பு ஒரு பிஞ்சு, தண்ணி ஊற்றி கொஞ்சம் பேட்டர் வந்து கொஞ்சம் லிக்விடியான பேட்டராகவே இருக்கட்டும், ரொம்ப திக்கான பேட்டர் மாதிரி தேவையில்லை, பஜ்ஜி மாவுக்குள்ளது மாதிரி. ஒரு பிளேட்டில் பிரெட் க்ரம்ஸ் வச்சுருக்கேன். இந்த பிளேட்டில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கோதுமை மாவு எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் கோதுமை மாவுக்கு பதில் மைதா மாவு கூட யூஸ் பண்ணிக்கலாம். அந்த பனானாவை அதில் நல்ல ஒரு கோட் பண்ணிடுங்க, அப்போ தான் நம்ம இந்த பேட்டரில் முக்கும்போது அது நல்லா கோட் ஆகும் பேட்டரில். அதனால் வர கோதுமை மாவில், ட்ரையான மாவில் கோட் பண்ணிவிட்டு இந்த பேட்டரில் முக்கிட்டு இப்போ நம்ம பிரெட் க்ரம்ஸ்லேயும் போட்டு ஒரு பெரட்டு பெரட்டிடுங்க. ஸோ நல்ல கோட்டிங் எல்லாமே ஆனவுடனே இதே மாதிரி அடுத்ததையும் பண்ணிவிட்டு நீங்கள் ஃப்ரை பண்ண போகிறோம். இதை வந்து நீங்கள் எண்ணெயில் ஃப்ரை பண்ணலாம், இல்லைன்னா நெய்யில் ஃப்ரை பண்ணலாம். நான் வந்து தேங்காய் எண்ணெயில் ஃப்ரை பண்ணுறேன். நல்ல கேர்ஃபுல்லாக ரெண்டு பக்கமும் திருப்பி திருப்பி போட்டு நல்ல கிறிஸ்பியாக ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுங்க. அது எப்படியும் ஒரு 4-5 நிமிஷம் ஆகும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இது அந்த கோட்டிங் வந்து ஃப்ரை ஆகணும் கிறிஸ்பியாகிட்டு. அதனால் திருப்பி திருப்பி போட்டு ஃப்ரை பண்ணிங்கன்னா நம்மளோட பிரெட் க்ரம்ஸ் இருக்கிறதுனால ரொம்ப க்ரன்ச்சியாக இருக்கும். ஸோ வெளியே எடுத்தோடனே நீங்கள் வந்து ஒரு கத்தியை வச்சு அதை வந்து சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணலாம். குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்கூல்லேருந்து வந்ததுக்கப்புறம் செஞ்சு கொடுக்கறதுக்கு ஒரு நல்ல ஸ்நாக்ஸ், ரொம்ப நல்லாயிருக்கும், அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப ஹெல்த்தியும் கூட. ஸோ அதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.